வெல்கம் டு டிஎஸ்எஃப் ஆஃப் ஸ்டோரிஸ். இது நான் அவங்க தானோ. இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாப்பாவை பற்றி நான் சொல்லணும். அந்த பாப்பா வந்து தைரியமாக யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ அவள் ஃபேஸ் காமிச்சு அப்லோட் பண்ணியிருக்கா. அதுவும் பெர்மிஷன் டு டான்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ணி அவள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கா. ஏதோ ஒரு பயப்புள்ள வந்துட்டு அவள் சேனலில் போய் இந்த மாதிரி நீ பண்ணுற வீடியோஸ்னால் நல்லாவே இல்லை, நீ வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது பிடிஎஸ்ஸை, அப்படி இப்படின்னு திட்டியிருக்கா. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போடுறேன், ஓகேவா? அது பாருங்கள். அந்த பொண்ணை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நான் வந்துட்டு எனக்கு நல்லா சரி கடுப்பு, நான் வந்து ரிப்போர்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த கமெண்ட் அப்படியே விட்டால் தானே இன்னும் நம்ம சேனல்ஸ்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து பிடிஎஸ் தமிழச்சி அக்கா வந்து ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் அந்த அக்கா வந்துட்டு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்போ தானே அவளை போய் திட்ட முடியும், அந்த கமெண்ட் போட்டவளை. அதுக்காக வந்து நான் ரிப்போர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாவ பாப்பா வந்துட்டு பாவம்னு சொல்கிறத விட அவள் வந்து முயற்சி எடுத்து அதை செஞ்சுருக்கா. அவள் வீடியோஸ் அவள் வந்து ஃபேஸ் காமிச்சு போடுற தைரியமாக, எனக்கெல்லாம் அவ்வளோ தைரியமெல்லாம் இல்லைங்க. சொல்லப்போனால் அந்த பாப்பாவை வந்து நான் ரொம்பவும் பாராட்டுறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பா வந்து இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு போகட்டும். அதை விட எனக்கு என்ன கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறது, டிஸ்லைக் போடுறதுலாம் வேண்டாம். நீங்கள் வந்துட்டு என்ன தப்பு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். பாருங்கள், யூ டோன்ட் டான்ஸ் லோக்கல் பீப்புள், ஐ எம் ஃப்ரம் துபாய், ஐ ஹாவ் மீட் பிடிஎஸ், யூ ஆர் டீசிங் பிடிஎஸ். பாருங்கள், இது வந்து துபாயிலேருந்து வந்திருக்குதாமா இந்த புள்ளை, இது பிள்ளையோ பையனோ துபாயிலேருந்து வந்திருக்குதாமா, நீ வந்துட்டு பிடிஎஸ்ஸை டீஸ் பண்ணுறேன்னு போட்டுக்குது. இது வந்துட்டு எனக்கு வந்து நல்லா கடுப்பேறிடுச்சு. இது வந்து துபாயிலேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த 20 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கலாய்க்கல. பாப்பாவை அவளோட சேனலை வந்து மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுக்கெலாம் வந்து இதே பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லலாம் போகாது, சஜஸ்டிங்லலாம். இதே வந்துட்டு நம்ம லோக்கல் பயலாக தான் இருக்கும், அதனால தான் வந்துட்டு சஜஷனில் வந்திருக்கு. பாருங்கள், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு அந்த புள்ள போட்டதுக்கு, இந்த வந்து கிரேசி ஃபெல்லோவோ சேனலாமா, டர்ட்டி ஃபெல்லோவாமா, யுவர் இன் வில்லேஜ் ஃபெல்லோமா. வில்லேஜில் இருக்கவங்களாம் யாருங்க சாதிக்கலை, நிறையா பேர் சாதிக்கிறாங்க. இந்த பிடிஎஸ் பிளாக் பிங்க் இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ்ன்னு ஏதோ பெரிய இது மாதிரி பண்ணது பார்த்திங்களா, எனக்கு நல்லா வாயில் வருது. ஆனால் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, நானும் கொஞ்சம் நல்ல பிள்ளைனால பேசல, ஓகேவா? நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பாப்பாக்கு. இதில் வேறு இன்னொன்று சொல்லியிருந்தா வருங்க, ஐ எம் ஜேஹோப் கசினம்மா, கசின் ஜேஹோப் வந்துட்டு ஜேஹோப் ஜேஹோப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்துட்டு ஆர்மிஸை கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது என்னம்மா புழுகுடுதுன்னு பாருங்கள், ஜேஹோப்போட கசினம்மா இது வேறு துபாயில் இருக்குதம்மா. ஜேஹோப் கசின் மோஸ்ட்லி கொரியாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நம்ப முடியும். இது துபாயின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கசின் என்னம்மா இது விடுது. பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவளை வந்து கழுவி ஊற்றணும். அது கண்டிப்பாக பிள்ளையாக இருக்கிற காரணத்தினாலாம் அவங்கிறேன். அது யாராக இருந்தாலும் வந்துட்டு எனக்கு நல்லா கடுப்புங்க. அந்த பாப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறா, இவன் வந்துட்டு அசால்ட்டாக வந்து அவளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, ஓகேவா? நம்ம அந்த சேனலில் இருக்கவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறீங்க, அந்த சேனல்லையும் போய் கொஞ்சோண்டு என்கரேஜ் பண்ணிடுங்க. அவன் வந்து என்கிட்ட கேட்கல, ஆனாலும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நல்ல பாப்பா, ஃபேஸ்லாம் வந்து காமிச்சு தைரியமாக பண்ணுறல, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம், ஓகேவா? முடிஞ்சால் என்கரேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஓகே, பாய்.